கொரோனா மூன்றாம் அலையை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் படுக்கைகளுடன் கூடிய சிகிச்சை கட்டமைப்புகள் தயாராக உள்ளதாக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள கொரோனா ஒமைக்ரான் வசதிகள் குறித்து நேரில் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன் சண்முகப்பிரியன் முழு விவரங்களை சொல்லலாம் தமிழகத்தில் படிப்படியாக இந்த கொரோனா நோய் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது நேற்றும் கூட இந்த தினசரி பாதிப்பு எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தை நெருங்கியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழ்நாட்டில் இந்த நோய் தொற்றால் சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் பதினாறாயிரத்தை கடந்திருக்கிறது எனவேதான் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கொரோனா தொற்று சிகிச்சை அளிப்பதற்கான இந்த மருத்துவ கட்டமைப்புகளை உடனடியாக அதிகரிக்கும் வகையிலான அந்த சுற்றறிக்கை என்பது பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றில் இந்த கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி இந்த கொரோனா தொற்றுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான கட்டமைப்புகள் என்பது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது இது போன்ற ஒரு சூழலாக தற்போது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஓமுந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கூடுதலாக படுக்கை வசதிகளுடன் கூடிய சிறப்பு கொரோனா சிகிச்சை மையங்கள் என்பது உருவாக்கப்பட்டு வருகிறது அந்த நேரலை காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் திலீப் நமக்கு காண்பத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மேல் தளத்தில் கூடாரங்கள் அமைத்து அங்கு ஆக்ஸிஜன் வசதியுடன் அந்த ஆக்சிஜன் கன்சன்ட்ரேட்டருடன் கூடிய அந்த படுக்கை வசதிகள் அமைக்கும் பணி ஏற்படுத்தக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போதைய நிலவரப்படி எட்நூத்தி தொண்ணூறு படுக்கை வசதிகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டு வரக்கூடிய காரணத்தினால் சுமார் ஆயிரத்தி நூறு படுக்கை வசதிகள் இந்த ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் ஏற்படுத்தப்பட உள்ளதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கு குழந்தைகளுக்கான பிரத்யேக சிகிச்சை இந்த கொரோனா சிகிச்சை வார்டு ஐசியு வார்டு கூட ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் மூன்றாம் அலையின் எதிர்வலியாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு சிகிச்சை உயர் சிகிச்சை அளிக்கும் வகையிலான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதுவாறாக இந்த வசதிகள் இருக்கக்கூடிய சூழலை இந்த ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியின் டீன் இங்கே நம்முடன் இணைந்திருக்கிறார் நம்ம அவரிடம் கேட்கலாம் சில கேள்விகளை மேடம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓமிக்ரான் பரவல் இருக்கு இல்லையா இது இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு உடல் ரீதியாக எது போன்ற ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது அவங்களுக்கு பர்டிகுலராக ஹைலைட் ஆகக்கூடிய சிம்டம்ஸ் என்னவாக இருக்குது வணக்கங்க இப்போது இந்த மூன்றாம் மலை என்று சொல்லக்கூடிய இந்த கோவிட் தொற்றில் வந்து வரக்கூடிய நபர்கள் வந்து அவங்க சிம்டம்ஸ் நோய் அறிகுறி பார்த்திங்கன்னா சாதா காய்ச்சல் குளிருடன் சேர்ந்த காய்ச்சல் தொண்டை கரகரப்பு மூன்றாம் நாள் நாலு நாளாம் கடந்த பிறகு இருமல் கொஞ்சம் அதுவும் லேசான இருமல் தான் இருக்குது இதுதான் பிரத்யேக சிம்டம்ஸ் அவங்களுக்கு வர வேண்டிய அறிகுறி அது ஐந்து நாட்களுக்குள்ளே எல்லாருமே வந்து நல்லபடியாக கம்ப்ளீட்டாக குணமாயிட்டு அஞ்சு நாள் வரைக்கும் நாங்கள் இங்கே தேவைப்பட்டால் அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் ரொம்ப சில பேருக்கு தான் அதுவும் அந்த கோமார்பெட்ஸ் முக்கியமாக வேக்சினேஷன் போடாதவங்க ரெண்டு தவணை தடுப்பூசி போடாதவர்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோமார்பெட்ஸ் உள்ளவர்கள் இணைய நோய் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தீவிரமாக வந்து அந்த லங் இன்வால்மெண்ட்டும் இருக்கிறத பார்க்குறோம் அந்த டெல்டா வே மாதிரி அந்த ரெண்டாவது அலை மாதிரி அவங்கள தான் அனுமதி எடுத்து அந்த அதில் வந்து அதுவும் ரொம்ப குறைவான நபர்கள் தான் ஆக்சிஜன் தேவைப்படுது அதுவும் அஞ்சு லிட்டரு கீழே தான் ஆக்சிஜன் தேவைப்படுது எங்களுக்கு இன்றைக்கி நேரில் வந்து ஒரு இருபது பேஷண்ட்டு தான் ஆக்சிஜன் தேவைப்பட்டு இருக்காங்க அதில் ரெண்டு பேர் தான் வென்டிலேட்டர்ஸ் இருக்காங்க அத்தனை பேருமே வந்து வேக்சினேஷன் போடாதவர்கள் அந்த ஆக்சிஜன் தேவைப்படுற அத்தனை நபர்களுமே வேக்சினேஷன் இரண்டு டோஸும் போடாதவங்க இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு டோஸ் போட்டு இன்கம்ப்ளீட்டாக வேக்சினேட் ஆனவங்க தான் இருக்காங்க இப்போ கடந்த ரெண்டாவது அலையின் போது நம்ம அனைத்து வயது பிரிவினரும் அனைத்து தரப்பினரும் பரவலாக பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இப்போ இந்த மூன்றாவது அலையின் இந்த சூழலில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான பாதிப்புகளாகட்டும் இல்லை இந்த குழந்தைகளுக்கான அந்த அண்டர் ஏஜ் அவங்களுக்கான பாதிப்புகளுடைய தீவிரம் எப்படி இருக்குது இப்போ வந்து வி ஆர் டூ ஏர்லி இன் தி கோர்ஸ் ஆஃப் தி பேண்டமிக் இல்லைங்களா இந்த தேர்ட் மூணாவது அலைங்கிறத ரொம்ப கொஞ்ச நாள் தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் திட்டவட்டமாக சொல்ல முடியல பட் எங்கள்கிட்ட இந்த குறுகிய கால அனுபவத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வயதினருமே பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ வந்து நாங்கள் பார்க்கல அப்புறம் ரிடிக் பண்ண அளவுக்கு வந்து பதினாறு வயது கீழே உள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க மற்றபடி அடல்ட்ஸு அண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் எல்லா ஏஜ்லையுமே அது பார்க்குறோம் பிரெக்னென்ட் விமன் வந்து அதி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதில்லை அப்படி பாதித்தாலும் அவங்களுக்கும் அந்த நோய் அறிகுறி ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய நோய்களுக்கு அந்த ஆக்ஸிஜனோட தேவை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்களே அதுக்கான பர்டிகுலர் ரீசன்ஸ் என்ன உடல் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் அப்படின்றது செகண்ட் வேவோட இப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்களா நம்ம உலகளாவிய தரவுகள் சவுத் ஆஃப்ரிக்காவில் நவம்பரில் அவங்க ரிப்போர்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உலகளாவிய தரவுகளில் வந்து ஆய்வு செய் அந்த ஆய்வை வந்து சீராய்வு செய்ததுலேயே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆக்ஸிஜன் அவங்களுக்கு தேவை அளவு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது லங் இன்வால்மெண்ட் குறிப்பாக எப்போது ஆக்சிஜன் தேவைப்படுது லங் பேரன் கைமா இன்வால்வ் ஆனாதான் நுரையீரல் தான் அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி இப்போ உலகளாவிய தரவுகளும் நம்ம நாட்டிலையும் ரொம்ப வித்தியாசமாக இல்லை லங் இன்வால்மெண்ட்டே ரொம்ப குறைவாக அது லங் இன்வால்மெண்ட் இல்லாமல் பேஷண்ட்ஸு இந்த அப்பர் ரெஸ்பிரி அட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய மேல் பாதை அது மட்டும் தான் ஆகுது ஓமைக்ரான்லேயும் சரி இப்போ வரக்கூடிய டெல்டா வகை அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வேக்சினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ டீன் நம்மிடம் தெரிவித்திருந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த நோய் தொற்று பாதிப்பினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டவர்களுக்கு சற்று குறைவாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் அனைவரும் அந்த இரண்டு தவணை தடுப்பூசி எடுத்துக்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பொது சுகாதாரத்துறையுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தற்போதைய கள நிலவரத்தின்படி இரண்டு சதவீதம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாத நபர்களுடைய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டாம் தவணை தடுப்பூசியையும் தவறாமல் பொதுமக்கள் எடுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான முன்வர வேண்டும் இந்த முதல் தவணை தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களும் தடுப்பூசியை விரைந்து முன்வந்து செலுத்திக் கொள்வது மட்டுமின்றி பொது இடங்களிலையும் அதே போன்ற அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு விதிகள் குறிப்பாக மாஸ்க் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிப்பது போன்ற பாதுகாப்பு விதிகளை கடைப்பிடிப்பதில் சுணக்கம் காட்டக்கூடாது அலட்சியம் காட்டக்கூடாது என்பது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் பொது சுகாதாரத்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக இருக்க இந்த மூன்றாம் அலையை எதிர்கொள்ள அனைத்து கட்டமைப்பு